போயிருக்கியா? நம்ம ஸ்கூட்டர் சவுண்டே வராது. சைடுல எல்லாம் எங்க லேடிங்க வர்றாங்க, டச் பண்ணிட கூடாது. டெல்லியில விண்டர்ல குளிர் ஜாஸ்திப்பா, எனக்கு இந்த டிஸ்டர்பன்ஸே பிடிக்காது. எதுவா இருந்தாலும் டன்னா இருக்கணும். என்னடா ஓட்டவா நாராயணா, இருட்டு கணக்கு எழுதிய பாதி கேட்ட வாங்கிட்டு போட்டிருக்கேன். குளிக்கிறியோ இல்லையோ, சிவகடாட்சி மாட்டம் நெத்தியில ஒரு பொட்டு அம்சமா வச்சிருக்கடா. ஆனா இந்த மாதிரி வேலை செய்யறவங்க எல்லாம் இப்படித்தான் இருப்பாங்க. நாராயணா, நான் சொல்லல, இவருக்குதான் ஒர்க்கு. போனாலும் பேசிட்டேன், அவர் ஓகே பண்ணிட்டாருப்பா. ஐயா சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன தம்பி, நீங்க போய் கூப்பிடு இருங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். நீ போய் கக்கு சொல்லு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஆனா கக்கு சொல்லப்பா, கூப்பு. தெரியுமாடா, ரெண்டு ஒண்ணுதானடா, குழப்பறீங்களே. தம்பி, அந்த பக்கம் யாரையெல்லாம் சுத்துது, மிதி பண்ற போற. டேய் நாராயணா, ஒரு காபி சொல்லு, நான் ஒரு போன் பண்ணிக்கிறேன். நாராயணா, 420 கேஸ்ல சேலத்துல முக்கிய பிரமுகர் கைதானு. ஏன், கோயம்புத்தூர்ல முக்குனா கைது பண்ண மாட்டாங்களா? டேய், இந்த டக்காலிட்டி வரல என்கிட்ட வச்சுக்காத. ஹலோ, யாரு? தன்ராஜா, நான் தான் ராமசாமி பேசுறேன். சொல்லுங்க. ரெடி பண்ணிருக்கேன். ஈவினிங் நான் கலெக்டர் மீட் பண்றேன். இதெல்லாம் எனக்கு சாதாரணம். நாளைக்கு ஈவினிங் இத பத்தி ஹோம் மினிஸ்டர் நான் பேசுறேன். ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு ஈவினிங்க நான் டெல்லி போயாகணும். ஃப்ளைட் புக் பண்ணுங்க. சோ, போன் எடுத்தா நச்சு நச்சுங்கிறானுங்க. ஏதோ பொண்ணுக்கு கல்யாணமா? அதை எம்எல்ஏ வாலே சாதிக்க முடியலையா? என்ன சாதிக்க சொல்றானுங்க? ஆனா இது பரவாயில்ல, சோசியல் மேட்டர் பண்ணிக்கலாம். டைவர்ஸ் கேஸ் எல்லாம் என்கிட்ட வருதுப்பா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். போய் எடு, நானா வேட்டாங்கிறேன். நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின் தொடர்ந்தே வருது, மருந்தடிச்சு கொல்லுங்கடா.